இன்னும் முப்பது வருடங்களுக்குள் உலக மக்கள் எதிர்நோக்கப் போகின்ற பாரிய பிரச்சினை உலக சுகாதார அமைப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை உலகளவில் செவித்திறன் பிரச்சனையால் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் பல்வேறு பாதிப்புகள் காரணமாக காது கேட்கும் திறன் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உலகம் முழுவதும் ஐந்தில் ஒருவர் செவித்திறன் பிரச்சனையால் அவதிப்பட்டு வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இந்நிலையில் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் உலக மக்கள் தொகையில் நான்கில் ஒருவர் செவித்திறன் பிரச்சனையால் பாதிக்கப்படுவார்கள் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டுள்ளது அடுத்த மூன்று தசாப்தங்களில் செவித்திறன் குறைபாடுள்ளவர்களில் எண்ணிக்கை ஒன்றரை மடங்குக்கும் மேலாக அதிகரிக்கக்கூடும் ரெண்டு தசம் ஐந்து பில்லியன் மக்கள் பாதிப்படையக்கூடும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்று தசம் ஆறு பில்லியனாக இருந்தது ரெண்டு தசம் ஐந்து பில்லியன் மக்களில் எழுநூறு மில்லியன் மக்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் சிகிச்சைகள் தேவைப்படும் அளவுக்கு தீவிரமான நிலையை எட்டக்கூடும் இந்த சிகிச்சை அளவானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் நானூற்றி முப்பது மில்லியனாக இருந்தது செவித்திறன் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக அதை தீர்ப்பதற்கான கவனிப்பு அணுகல் பற்றாக்குறையாகும் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் சிகிச்சை அளிக்க குறைந்த வல்லுநர்களே உள்ளனர் இது போன்ற நாடுகளில் கேளாமை உள்ளவர்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் வாசிக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவில்லை பணக்கார நாடுகளில் கூட செவித்திறன் பிரச்சனையில் சிகிச்சை சீரற்றதாக இருக்கின்றதெனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆம் அடுத்து வரும் தகவலோடு உங்களை சந்திப்போம் நன்றி